அதாவது நான் வந்து பார்ட் சிக்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், நான் வித்ரா பண்ணிவிட்டு வந்து பார்ட் செவன் வீடியோவில் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம பார்ட் சிக்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வந்து யாருமே தமிழ் கம்யூனிட்டியில் யாருமே வந்து இதுமாரி வீடியோ போட்டதே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பயன் உங்களுக்கு தான், அதனால தான் நான் சொல்கிறேன் பயன் அடைவீங்க கண்டிப்பாக. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து எனக்கு நான் பார்ட் ஒன்லேருந்து இந்த மோஜாப் யூஸ் பண்ணி வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு இப்போது எப்படி இதை நான் சால்வ் பண்ணேன், என்ன விஷயம்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை வரும்னு தெரியாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கேஒய்சி வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, இப்போ வந்து நான் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, மோஜி டீமில் வந்து நான் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணேன் அப்படி, அது எப்படி நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிடுற வீடியோவை. ஃபுல் கொஞ்சம் 10 minutes எடுத்துகிட்டு போனால் வந்து யாருமே பார்க்க மாட்டேங்க, அது எனக்கு புரியுது. அதாவது இப்போ வந்து நான் ரிடீம் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் ஒரு 1600 மீன்ஸ் அப்படின்னு வந்து போட்டு ரிடீம் கொடுக்குறேன். இங்கே வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட் நேமில் வந்து அஜய் எஸ்ன்னு இருக்கும். நான் அது போட்டால் வந்து நம்மளுடைய தாத்தாவோட இது பேன் கார்டு ப்ரூஃப் வந்து நம்ம ஆட் பண்ணோம், அதுக்கு வந்து அவரோட பேர் வந்து காட்டுது. இப்போ வந்து பேன் கார்டில் இருக்கிற பேர் தான் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயே இருக்கணுமா, அப்போ தான் வந்து நம்மளோட பணம் வந்து வித்ரா பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து நான் எப்படி அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ண, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் மோஜாப்பை ஓப்பன் பண்ணி முடிச்சதும் வந்து இங்கே கார்னரில் மூணு கோடு மாரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் சிக்ஸில் வந்து சொல்லியிருப்போம். இருந்தாலும் வந்து இதில் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாங்க, இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு புரியல. நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து அமைச்சிருப்போம், வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வந்திருக்கோம். இதோட இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து கேஒய்சி வந்து அப்ளை பண்ணி முடிச்சதும் வந்து உங்களுக்கு வெரிஃபைட் ஆயிடுச்சுன்னா வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இதுமாரி வந்து மோஜிலேருந்து ஒரு டிக் மார்க் வந்து காட்டும். உங்களுக்கு இதுமாரி வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ அமிச்சேன் உங்களுக்கு, அவங்களுக்கு வந்து அமிச்சேன். இது பாருங்கள், உங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இதுமாரி தான் இருந்துச்சு, அதுமாரி அமிச்சதும் வந்து அவங்க ஒரு சில ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாட்டு வந்து நம்மளை ரிப்ளை பண்ணிச்சு, ப்ளீஸ் செலக்ட் ஏஐ லாங்குவேஜ் இருந்துச்சு. நான் அதுக்கு தகுந்தமாரி வந்து தமிழ்லாம் செலக்ட் பண்ணிட்டு வந்து செலக்ட் பண்ணேன். இது அந்தளவுக்கு வந்து எனக்கு பயன் அடையில நான். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து இன்றைக்கும் வந்து நம்மளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. நான் சும்மா வந்து திருப்பியும் நான் அந்த என்னோடய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது இதுமாரி காமிச்சிச்சு. அதாவது நம்மளோட டாக்குமெண்ட்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அதே நேமில் இருந்தால் தான் வந்து நம்மளோட காசு வித்ரா பண்ண முடியும், பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமாஷாக்கு என்னோடய பேங்க் நேம் வந்து பார்த்திங்கன்னா அஜய் எஸ்ன்னு வந்துச்சு. அதாவது வந்து இப்போ நம்மளோட இப்போது நம்மளோட பேன் கார்டு இருக்குன்னா அதில் அஜய் எஸ்ன்னு இருக்குன்னா பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து நேமு அஜய் எஸ்ன்னு இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும், காசு வித்ரா பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்து மாற்றி மாற்றி இருந்தால் கூட நம்மளுக்கு பிரச்சனை தாங்க. இதுதாங்க உண்மை. யாருமே தமிழ் கம்யூனிட்டியில் யாருமே வந்து இந்த உலகத்திலே தமிழில் வந்து யாருமே சொல்லலை இந்த விஷயத்த. நானும் நிறைய வீடியோ பார்த்தா எனக்கு கிடைக்கல. இப்போ வந்து நம்ம சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணுங்கள். இதுமாரி காமிச்சதும் வந்து இதுமாரி அமிச்சதும் வந்து அவங்க மெசேஜ் பண்ணாங்க. அதுவும் எனக்கு என்ன ஷாக்குனா வந்து தமிழ்லேயே மெசேஜ் பண்ணாங்க, ஆனால் வந்து இங்கிலீஷில் தான் பண்ணாங்க, தமிழ்லேயே வந்து மெசேஜ் பண்ணாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் லிங்க் அனுப்புங்க. அதுக்கப்புறம் நானும் அமிச்சேன் நம்மளோட மோஜி ப்ரொஃபைலை, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு அவங்க சொல்லியிருந்ததுன்னா நான் வந்து நம்மளோட எந்த நம்ம ஆதார் கார்டு இது பேன் கார்டு வந்து கொடுத்துருப்போம் கேஒய்சி அப்ளை பண்ணுறதுக்கு, அதில் என்ன நேம் இருக்கோ பேங்க்லேயும் அந்த நேம் இருந்தால் தான் வந்து ஆட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. திருப்பி எடிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்குதா அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் வந்து ரீசெட் பண்ண முடியாது, நீங்கள் வந்து உங்களுடைய பேன் கார்டு பேங்க் டீட்டெயில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு என் கையில் பேன் கார்டு வந்து இல்லை, அதனால் வந்து நான் அப்புறமா அனுப்புகிறேன். இப்போதைக்கு எனக்கு என்கிட்ட இல்லை, பேங்க் பாஸ்புக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். இதெல்லாம் நான் படித்து காமிச்சேனா வந்து கண்டிப்பாக வீடியோ லென்த்தாக போயிடும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வேலெட்லாம் வந்து கேட்டாங்க, நான் ஃபோட்டோ அமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுல் இயர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்ற மாரி அமைச்சிருந்தாங்க. நான் வந்து போடும்போது 720 ரூபா நம்ம பேங்க்கில் வந்துடும் அப்படின்ற மாரி வந்து அதில் காமிச்சிச்சு, உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து பாருங்கள், நிறைய மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. நானும் வந்து எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால வந்து ஓரளவுக்கு நானும் மெசேஜ் பண்ணேன். ஓரளவுக்கு எனக்கும் படிக்க எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு எனக்கும் படிக்க தெரியும், அதனால் வந்து ஓரளவுக்கு படித்தேன். அதுக்கப்புறம் நம்மளும் வந்து மெசேஜ் அமிச்சோம். அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து தமிழ் புரியும், நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாய்ஸ் மெசேஜில் வந்து எனக்கு இருக்கிற டவுட்டு, லைவ் பண்ணால் எவ்வளோ நேரம் லைவ் பண்ணால் என்ன சம்பாதிக்கலாம், என்னென்ன பண்ணலாம்னு ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் கேட்டிருந்தேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மோஜில் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும்ல, அதில் போய்ட்டு தாராளமாக நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். இதை பற்றி யாருமே சொல்லலைங்க. நான் நிறைய வீடியோ தேடி பார்த்துட்டேன்,
ஒரே நாளில் 100 வீடியோக்கு மேலே தேடி பார்த்துருக்கேன், நம்பனா நம்புங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கேட்டுட்டு பிறகு வந்து இதை பாருங்கள், நீங்கள் ஒன்று ஒன்றா படித்து பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தான் படிக்க தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அமுச்சு முடிச்சிட்ட பிறகு வந்து இது பாருங்கள், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 18 வயசு இன்னும் ஆகலை, 17 வயசு தான் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் கமெண்டில். ஆனால் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்களும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாமே, எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது புரியல அப்படின்னேன். அதுக்கு அவங்களால வந்து அனுப்ப முடியாதான், அவங்களால ஒன்லி சேட் பாக்ஸில் மட்டும் சேட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்மளும் ஓகேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கங்க. உண்மையிலே சொல்கிறேன், மோஜி டீம் வந்து வெரி வெரி கிரேட்னே சொல்லிக்கிறேன். அதாவது பார்ட் 6 தான் நான் சொல்லியிருப்பேன், பார்ட் 6 வீடியோவில் வித்ரா ப்ரூஃப் போடுறேன்னு. கட்சியில் இது பார்ட் 7 வீடியோ. இந்த டீட்டெயிலை வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்ட் 8 வீடியோவில் வந்து நம்ம காசு எடுத்துமா இல்லையா, இதுக்கு மேலே நம்ம காசு எடுக்க முடியுமா என்ன ஏதுன்னு வந்து நான் சொல்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளோட பாஸ்புக்கு, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு நேம் வந்து ஒரே மாரி இருக்கணும், இன்ஷியல் வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் அப்படி மாறிஞ்சினா கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் நேம் இன்ஷியல்லாம் மாறிஞ்சினா வந்து பேங்க்கில் போய்ட்டு நேம் மாற்றிக்கோங்க, அப்போ தான் வித்ரா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வந்து அவங்களால பண்ண முடியும், நேம் எல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்கங்க. பார்க்கலாம், நம்மளும் வந்து வீடியோ போட்டுகிட்டே வரலாம், ஒரு எர்னிங்ஸ் ஒரு நம்மள வீடியோ போட்டுகிட்டே வருவோம் முடிஞ்ச அளவுக்கு. அதேமாரி அவங்க சொன்னது என்னென்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோ தான் போட சொல்கிறாங்க, ஏன்னா வந்து அப்போ தான் சீக்கிரமாக வந்து எர்னிங் அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் கேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். லைவில் வந்து யார் லைவில் நம்மளுக்கு மென்சஸ் சென்ட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து நம்மளோட காசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் கேட்டது என்னென்னா, நம்ம டெய்லியும் 1 ஹவர் லைவ் பண்ணுறோம், நம்மளுக்கு வாரத்தில் மோஜி சைட்லேருந்தே நம்மளுக்கு காசு கொடுப்பாங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது என்னென்னா வந்து எனக்கு ஞாபகம் இல்லையா என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் வந்து லைவ் பண்ணுறீங்கன்னா வந்து மோஜி இப்போது நிறைய ஆடியன்ஸ்லாம் பார்க்குறாங்களா அவங்க வந்து மின்சு சென்ட் பண்ண வந்து அது நம்மளுக்கு காசு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம டெய்லி லைவ் பண்ணுறோம்ல அதுக்கு வந்து மோஜி ஃபார் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு மாரி நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீடியோ பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வீடியோ பண்ணதுக்கு அதுக்கப்புறம் வந்து லைவுக்கு இதெல்லாம் சேர்த்து வந்து நம்மளுக்கு ஒரு ஃபண்டு மாரி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மணி சரிங்களா. இது தாங்க நம்ம வந்து நம்மளோ வீடியோ போடலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்ல, வீடியோ போட்டுகிட்டே வரலாம். ஒரு குறிப்பிட்ட எர்னிங்ஸ் சேர்ந்த பிறகு வந்து அவங்களுக்கு நம்மளோட ப்ரூஃபில் ஆட் பண்ணி மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா வந்து காசு வித்ரா பண்ண வீடியோ வந்து இது பார்ட் 7 வீடியோ, பார்ட் எயிட் வீடியோவில் வந்து நம்ம வந்து காசு வந்துச்சா இல்லையா காசு வித்ரா பண்ணிட்ட பிறகு தான் வந்து நான் வீடியோ போடுவேன். ஓகே அவ்வளோதான், ஓரளவுக்கு நம்ம வீடியோ லென்த்தாக தான் போச்சு. சப்போஸ் இது வரைக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து எர்னிங் தமிழன் அப்படின்னு போட்டு ஃபயரை தெரிய கொடுங்க. எப்படி ஏர்னிங் தமிழன் அப்படின்னு போட்டு ஃபயரை தெரிய விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவள் தான் இந்த வீடியோ.